ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். உலக அரங்கில் திடீர் திருப்பு முனையாக ஒரு விஷயம் நடந்திருக்குது. அமெரிக்க ஐக்கிய பேரவை உறுப்பினர் வைலி நிக்கன் அவர்களும் கூட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, முன் வச்சுருக்காங்க. என்ன தீர்மானன்றது தான் இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப கவனித்து திரும்பி பார்த்துருக்கக்கூடிய அதிசயத்தக்க ஒரு நிகழ்ச்சி. தென்பிற அந்த ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈழ பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும். அது ஈழ மக்களுக்குன்னு தனி நாடு ஒரு வேணும், அதற்காக பொது வாக்கெடுப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வச்சது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய அந்த விஷயங்களை வந்துட்டு ஒரு தொகுப்பு மாதிரி ஒரு வரைவு மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன்பாக அந்த இலங்கை மண்ணில் 2 சமூகங்கள், 2 மன்னர்கள் ஆட்சி இருந்திருக்குது. தமிழ் மன்னர்கள் அப்புறம் சிங்கள மன்னர்கள் தனித்தனியாக தான் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அதற்கு முன்பாக பூர்வ குடிகளாக அவர்கள் வந்து இலங்கை தமிழ் மக்கள், இந்த ஈழ மக்கள் பூர்வ குடிகளாக இருந்தவர்கள். அதே போல் பிந்தன காலத்தில் சிங்கள மக்கள் வந்து அவங்க பூர்வ குடிகளாக ஒரு பகுதிகளை, ஆக இரு மன்னர்கள் இரு ஆட்சி அப்படின்றது தான் அங்கே இருந்தது. பிரிட்டிஷ் வந்து படையெடுப்புக்கு பிறகு, பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு பிறகு அது ஒன்றுபட்ட இலங்கையாக கொண்டு வந்து ஒரே குடையின் கீழ் அவருடைய நிர்வாகத்துக்காக வைத்திருந்தார்கள். சுதந்திரம் 1947 இங்கே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்ச அடுத்த ஆண்டு அங்கே சுதந்திரம் அதுக்கு பிரித்து கொடுக்கும்போது இந்தியாவை பிரித்து கெடுத்த அந்த பிரிட்டிஷ் அரசு, அதாவது பாகிஸ்தான் இந்தியான்னு பிரித்து கெடுத்தது, இலங்கையை வந்து ஒன்றா வச்சு கெடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அதே போல் 2 தனி இனங்களாக தனி ஆட்சியாக இருந்த அந்த இலங்கையை ஒரு தேசம் வந்து சிங்களவர்களுடைய கையில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கான வாழ் உரிமையிலிருந்து எல்லா உரிமைகளையும் வந்து அங்கே பறிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை, கிட்டத்தட்ட சிங்களம் பௌத்த பேரினவாத அரசு மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து கல்வி உள்ளிட்ட எல்லாத்துலேயும் உரிமைகள் பறிக்கக்கூடிய அந்த விடயங்களெல்லாம் சுட்டி காட்டினாங்க. இதன் பேரில் படிப்படியாக ஒரு உரிமை குரல் ஏற்று கடைசியாக வந்துட்டு தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையில் அந்த தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தனி ஈழம் மட்டுமே தீர்வு என்று, அதற்காக பிந்தைய வந்து தேர்தல் காலத்தில் வந்து எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் ஒரு மனதாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வச்ச அந்த விஷயத்தில் தான் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்த அந்த பேரி இன அழிப்பு, படிப்படியாக சிங்கள அந்த பேரினவாதம், பௌத்த பேரினவாதம் வந்து எப்படிலாம் செய்துக்கிட்டு இருக்கு, அந்த மக்கள் எப்படியெல்லாம் இனப்படுகொலை செய்தது இப்படின்றது எல்லாத்தையும் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 13வது திருத்த சட்டம் அப்படின்னு ஒன்று இலங்கை சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து தமிழ் மக்களுக்கு, ஈழ மக்களுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை, கிடைக்காது அப்படின்றத மட்டும் சொல்லிவிட்டு, நிலங்கள் எப்படி பறிக்கப்படுகிறது இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லி, அதனால் வந்து சர்வதேச இதில் வந்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அமெரிக்க பாராளுமன்றத்தில் அந்த தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பாராளுமன்றம் கூடி அதை ஒரு மனதாக வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்து ஒரு அழுத்த அரசியல் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுமா இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நிறைவேறும் அதற்கான அரசியல் அழுத்தங்கள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்படியான ஒரு அரசியல் வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாரும். குறிப்பாக அமெரிக்காவுக்கு இலங்கை மீது அந்த இலங்கை அந்த பூகோள அரசியல்னு சொல்லுவாங்களே, கடல் பிராந்திய அரசியல், இந்த தெற்காசியாவுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்து மேலே இலங்கை மீது ஒரு கண் இருந்தது. இயக்கம் அங்கே இருந்தபோதே தமிழ் மக்களுக்கு ஆதரவாக விடுதலை புலிகள் இயக்கம் பெரிய அளவில் தலை தூக்கி அங்கே இருந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், திருகோணமலையில் வந்துட்டு இலங்கையினுடைய அமெரிக்காவினுடைய அந்த கப்பல் துறைக்கு சேர்ந்த ஒரு தளம் வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்படின்றப்ப, அது அருகில் இருக்கக்கூடிய தந்தையர் நாடான இந்தியா, அதாவது நாங்கள் நேசிக்கக்கூடிய அந்த இந்தியா, எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக எப்போதும் செயல்பட முடியாது என்ற ஒரு ஒற்றை அடிப்படையில் தலைவர் அதை புறக்கணித்ததாக, அந்த திட்டத்தையும் அந்த ஆதரவையும் புறக்கணித்ததாக ஒரு பதிவு உண்டு. இப்போவுமே தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு இலங்கை மீது இருக்கு. இப்போ அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, இதுதான் இந்தியா வந்து கவனிக்க தவறிவிட்டது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னென்னா, இனி இலங்கை சிங்கள பேரினவாத பௌத்த பேரினவாத அரசை நம்பி, அந்த சிங்கள இனவெறி அரசை நம்பி பயனில்லை என்பது அமெரிக்காவுக்கும் தெரியுது போல இருக்குது. நம்ம இப்படி சொல்கிறோம், சிங்கள பௌத்த பேரினவாத அந்த இனவெறி அரசுன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க அப்படி சொல்லலை. இலங்கை அரசு வந்து சீனாவின் பக்கம் கிட்டத்தட்ட 90% மேலாக நகர்ந்து விட்டது என்ற கணிப்பு அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறது. இனி அதை நம்பி பயனில்லை, அங்கிருந்து ஈழம் என்ற ஒன்று தனித்தாக பிரித்து எடுக்கும்போது தான் அதுக்கு சரியாக ஒரு தளமாக நமக்கெல்லாம்
இந்தியா உள்ளிட்ட எல்லா நாடுகளுக்கும் அது ஒரு பெரும் ஆதரவாக இருக்கும், பெரிய ஒரு பலமாக இருக்கின்ற ஒரு கணிப்புக்கு அமெரிக்கா நகர்ந்து விட்டது என்று நம்ம முடிவு பண்ணலாம். இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இப்போ தான் அந்த முயற்சி வந்திருக்குது. அதாவது இனப்படுகொலை, இந்த இன அழிப்பு நடந்து குறிப்பாக 2009 மே மாதத்துக்கு பிறகு இந்த 15 ஆண்டுகளில் அமெரிக்கா இப்பொழுது தான் சிலவற்றை உலகத்தினுடைய அந்த போக்குன்னு சொல்லுவாங்கல்ல, குறிப்பாக சீனாவினுடைய போக்கு, அதனுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கின்றது, நுணுக்க அரசியலில் எப்போவுமே கண்குத்தி பாம்பாக இருக்கிறது அமெரிக்கா. அதனால் வந்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறதாக நாம் என்னை போன்றவர்கள் வந்து எங்களை போன்றவர்கள் வந்து கருதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்தியாவினுடைய பக்கத்துக்கு வருவோம். இந்தியா வல்லரசு வளரக்கூடிய அந்த நாடு தன்னை சுற்றி எப்படி ஆப்புகளை வச்சுக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு இடத்துலையும் இருந்து நம்ம பல முறை பல விஷயங்களில் பார்த்துட்டோம். தலைக்கு மேலே அருணாச்சல பிரதேசத்துலேருந்து இந்த பக்கம், அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்துட்டு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இன்னும் உங்களுக்கு காலடியில் இருக்கக்கூடிய அந்த இலங்கையில் மட்டும் இப்போ சீனா வந்து கிட்டத்தட்ட எடுத்துருச்சு, நிறைய இடங்களை எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி தான். அதாவது அந்த அரசியல் அதிகாரத்துக்குள்ளே வந்துருச்சு. இனி வந்து சீனாவுக்கு எதிராக இலங்கை ஒரு காலமும் வந்து தலை எதிர்ப்பாக நிற்க முடியாது. நட்பு நாடு என்ற பேரில் நமக்கு வந்து துணையாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கிட்டு சீனாவுக்கு தான் ஆதரவாக இருக்கும் இலங்கைன்ற போக்கு இங்கே மாறிக்கிட்டு இருக்குது. இந்தியாவுக்கு அது தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனாலும் நட்பு நாடுன்னு இங்கே பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ இங்கே ஒரு பொதுவான அரசியலுக்கு வருவோம். தொடக்கத்துலேருந்து 2010 இந்த விடயமாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தை, அதாவது பேட்டி எடுக்கும்போது அதில் வந்து பேசிய ஐயா பே மணியரசன் அவர்கள், இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு தலைமுறை இந்த இளம் தலைமுறையினருக்கு, புலமையிருந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இன்னும் பலருக்கும் கூட அவர் ஏதோ திடீர்னு வந்து இந்த தமிழ் தேசிய தளத்துக்குள்ளே தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறதா நிறைய பேருக்கு அந்த நினப்பு இருக்கலாம். அவர் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியில் மிக பெரும் பொறுப்பில் மிக பெரும் ஒரு களப்பணியாளராக இருந்து ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலவே அதில் வந்துட்டு பெரிய அளவில் இருந்து பட்டறிவு வந்து மொழி வழி இன தேசிய அரசியல் என்ற புரிதலுக்குள்ளாக வந்து அப்புறம் அது விவாதம் கட்சிக்குள்ளே வந்து அதிலிருந்து வெளியேறப்பட்டு தான் வெளியேறி தமிழ் தேசிய அரசியல் என்ற களத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதை திறந்து அதை அரசியல் களத்தில் நிற்கிறார் ஐயா பே மணியரசன். சர்வதேச விவாதங்கள், சர்வதேச அரசியல் அதை ஒட்டிய விவாதங்கள் வந்து பலவற்றை கண்கூடாக ரொம்ப கூர்ந்து நோக்கி கவனித்தவர் ஐயா பே மணியரசன். அவர் பேசும்போது சொன்னார், இலங்கை அதாவது ஈழத் தமிழ் மக்கள் இந்தியாவை எப்போது நீங்கள் நம்பிட்டு இருக்காதிங்க, எந்த காலத்திலையும் இந்தியா நமக்கு உதவிகரம் நீட்டாது, அது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சில இன குழுக்களுடைய இனத்தினுடைய இதை வந்து ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறது, இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்துக்கு தனியாக இன அரசியல் என்ற பேரில் தமிழ் இனத்துக்குன்னு ஒரு நாடு பெற்றுக் கொடுப்பதில் இந்தியா முனைப்பு காட்டினால் அதுக்கு இங்கே சிக்கல் வருன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது எந்த காலத்துலேயும் நமக்கு வந்து இந்த மாதிரி செய்யாது, இலங்கையை மிரட்டுவதற்காக நம்மளை வந்து கூப்பிட்டு ஆதரவும் தெரிவித்து பயிற்சியெல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கும், நீங்கள் ஆயுதத்தை நிறுத்துங்க, போடுங்கன்னா போட்டுருணும், போடக்கூடாது ஆயுத சண்டைலாம் போடாதீங்க இருங்க அப்படின்னா நிறுத்தணுன்ற மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த காலத்திலையும் இராது. இந்த தமிழ் மக்கள், புலமையிருந்த தமிழ் மக்களும் ஈழத்து மக்களும் வேறு அரசியலை நீங்கள் முன்னெடுங்க, பல நாடுகள் இருக்குது அதில் கேட்டிருப்பாரு நிறைய பதிவு. அந்த புத்தகம் வந்து முள்ளிவாய்க்கால் முடிவெல்லாம் இனி என்ன செய்யலாம் அந்த புத்தகத்தில் இருக்கும், பேட்டியிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்தியா மட்டும்தான் உங்களுக்கு இருக்குதா, வேறு நாடு இல்லையா, எத்தனையோ நாடுகள்லாம் இருக்குது, அதை சார்ந்து நீங்கள் அரசியல் முன்னெடுக்கணும், குறிப்பாக ஈழ தமிழர்கள் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய தூதரகத்தினுடைய தொடர்புகள் மூலமாக அந்தந்த நாட்டினுடைய வெளியுறவு அதிகாரிகளை சந்தித்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் சந்தித்து தொடர்ச்சி அரசியல் தலைவர்களை சந்தித்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு பல முறை அதில் எடுத்து நிறைய விஷயங்களில் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்தியா வந்து ஒருபோதும் செய்யாது, நமக்கு வந்து உதவிகரம், இந்த தமிழ் மக்களை இந்தியாவினுடைய ஒரு அங்கம் என்று நினைக்கவில்லை, இந்த தமிழ் மக்களுடைய குரலும் கோரிக்கையும் இது எப்போதும் பொருட்படுத்தாது, இலங்கையை நட்பு நாடாகத்தான் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும், அது பாடம் கற்றுக்கொள்ளும் போது தான் இந்தியாவுக்கு உரைக்கும் அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தார். இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கவோ இருக்கிற ஒரு அமெரிக்கா வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு ஒரு காய் நகரத்தில் தொடங்கி இருக்குது. பொது வாக்கெடுப்பு தான் முக்கியம், தனி ஈழம் என்பது தேவை அந்த மக்களுக்கு, இன்னும் அந்த மக்கள் சொல்லணும்னா துயரில் இருந்துக்கிட்டு ஒரு அரசியல் விடுதலையும் ஒரு அங்கீகாரமும் ஒரு இன விடுதலையும் மற்ற மக்களாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு காய் நகர்த்தலை அமெரிக்கா செய்யும் போது இந்தியா ஏன் அதை வந்து செய்ய தவறுது. இப்போ இந்த இடத்துல தான் நான் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையில் அதை வந்து தெளிவாக சுட்டி காட்டுறாரு. இப்போதாவது இந்தியா புரிந்து கொண்டு நட்பு நாடு இலங்கை அப்படின்றத இன்னும் ஏமாறாமல் தனி ஈழம்தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து இந்த ஈழ விடுதலைக்காக வேண்டி
ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு ஈழ மக்களுக்கு ஆதரவாக இனப்படுகொலையை வந்து விசாரிக்கணும், முடிவு சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் சர்வதேச வாக்கெடுப்பு வேண்டும் என்ற ஐநாவினுடைய அந்த ஐநாவில் அந்த கோரிக்கையும் குரல் முழக்கத்தையும் இந்தியா தரப்பில் வைக்க வேண்டும். அப்படியாக முன்னிற்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியா பக்கபலமாக இருக்கணும். இப்படிலாம் சொல்லிட்டு இந்த இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் இந்த தடையை நீடித்து இருப்பதும் சரியா என்பதையெல்லாம் கேள்வி கேட்டு திரு சீமான் அவர்கள் அறிக்கையை விட்டுருக்கிறாங்க. மற்ற கட்சிகள் இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் அறிக்கைகள் கொடுத்துருக்குதான்னு பார்க்கல. இப்போ இது எதை உணர்த்துதுன்னா, சர்வதேச அளவில் குறிப்பாக அமெரிக்காவை மையம் வைத்து ஒரு அரசியல் நடக்கும், உங்களுக்கு ரஷ்யா சீன நாடுகள் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகளுடைய மையத்தை வச்சு ஒரு அரசியல் நடக்கும், அதுலேயும் வந்து இடதுசாரிகள்லேயும் வந்துட்டு ஒரு போக்கு எது இன விடுதலை அரசியல் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா மேற்கத்திய நாடுகளில் நடக்கிறதுலாம் இன விடுதலை அரசியல் அப்படின்னு எடுத்துப்பாங்க. இந்த பக்கத்தில் வரும்போது அது வந்து தீவிரவாதம் என்ற பார்வைக்குள்ளே அந்த இடதுசாரியுடைய மைய குழுக்களுடைய கருத்து இருக்கிறத வந்து ஏற்க முடியாதுன்னு பல விமர்சனங்கள் அது மேலே இருக்குது. அமெரிக்கா தலைமையிலான ஒரு நகர்வு நீக்கி வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு அரசியலில். அதுதான் இப்போ முடிவெடுக்குது. இந்த பிராந்தியத்தில் வந்துட்டு ஈழம் என்ற ஒரு நாடு இருந்தால் நாளைக்கு எல்லாவற்றுக்கும் வசதியாக இருக்கின்ற பாடத்தை இந்தியாவுக்கு மறைமுகமாக உணர்த்துகிறது. இந்தியா இப்பொழுதும் விழித்து கொள்ளவில்லை என்றால் சுற்றி சுற்றி அடி வாங்கிட்டு தான் உக்காந்துட்டு இருக்கணும். நான் அமெரிக்கா சொல்லுது, நம்ம சொல்லலை. நம்ம ஏற்கனவே கத்தி கதறி பார்த்துட்டு இங்கே இருக்கிறவர்கள்லாம் ஐயா காசி ஆனந்தெல்லாம் வந்துட்டு இந்து ஈழம்லாம் கூட பேசி பார்த்துட்டாரு. அது இந்து ஈழமோ இல்லை காவி ஈழமோ, காவி ஈழமோ இல்லை கிறித்தவ ஈழமோ இல்லை அல்லா ஈழமோ, எந்த ஈழத்தையும் இது தராது பெற்றுத்தராது என்ற யதார்த்த உண்மை என்பதை பே மணியரசன் உள்ளிட்ட பல பேரும் விவரமாக எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் அரசியல் இதெல்லாம் என்ன அப்படின்னு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அமெரிக்கா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கு. அதனுடைய பாராளுமன்றத்தில் இது விவாதிக்கப்படுகிறது. அது வெற்றி பெறுகிறதா இல்லையா, ஆதரவு பெற்று அது வந்து வெற்றி பெறுமா அந்த தீர்மானம், இவங்க முன்வைக்கிற அந்த கோரிக்கை தீர்மானம் அல்லது அது இல்லையான்றது ஆக விவாதிக்கப்படும். அது பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறது. எங்கேயோ இருக்கிற அவருக்கு தோணுதுன்னா தொப்புல் கொடி உறவுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் தலையை விட்டுக்கிட்டு இருந்தீங்களா இலங்கைக்குள்ளார. அருகில் இருக்கக்கூடிய ஈழ மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு உதவி என்ற பேரில் எல்லாத்தையும் செய்திருந்தீங்க. ஆயுதம் உதவி செய்தீங்க, நெருக்கடி நேரத்தில் வந்துட்டு விமானத்தை அனுப்பி பொருள் உதவி செய்தீங்க, அப்புறம் நாங்கள் பாதுகாக்கிறன்ற பேரில் ஐபிஎஃப் கொண்டு போய் நிறுத்தினீங்க. அந்த ஐபிகேஎஃப் என்னென்னலாம் ஐசாட்டியம் பண்ணதுன்றது அப்பாற்பட்ட கதை. இவ்வளவு மூக்கு நுழைச்சிக்கிட்டே இருந்தீங்க, நீங்கள் யாருக்காக மூக்கு நுழைச்சிங்க? இலங்கையினுடைய நட்பு நாடு, இலங்கையினுடைய நலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. அது முழுக்க முழுக்க சீனாவின் அருகில் நகரப்போகிறது, சீனாவுக்கு ஆதரவாக இருக்கப் போகிறது எல்லா விதத்திலையும் அப்படின்ற புரிதலை அமெரிக்கா இந்தியாவுக்கு உணர்த்துது. இப்போ கூட நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா எப்படி? அதனால் இந்த நேரத்திலேயாவது அமெரிக்கா தன்னுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கிட்டு தனி ஈழம் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியலுக்கு சரியானதாக இருக்கும், இந்தியாவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து, இது வந்து நாம் மட்டும் சொல்லலை, 91 மே 21 இன்றைய நாளில் அவர் வந்து களப்பணியானாரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர் இறப்பதற்கு முன்பு வரை கூட ஈழத்து தலைவர்களெல்லாம் முக்கியமான நபர்களை அழைத்து தனியாக பேசிய பதிவெல்லாம் இருக்கிறது. அப்போது அவர் சொன்னது, நான் ஏதோ ஒரு புரிதலற்ற நிலையில் ஐபிகேஎஃப் இந்திய அமைதிப்படையை அனுப்பி அங்கே வந்து ஏதோ நிறைய நடந்து முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் இனி மறந்துடும், நான் அடுத்த முறை பிரதமராக வந்த பிறகு தனி ஈழம் அமைவதற்காக எல்லா விதமான ஒத்துழைப்பையும் உங்களுக்கு வழங்குவேன், உங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் சொல்லுங்கள் என்ற தகவலை உட்பட சொல்லி அனுப்பியதாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு வந்த பல குழுக்களும் பேசியது. இதை காசி ஆனந்தும் அதை பதிவு செய்திருக்கிறாரு. என்ன, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈழத்திலிருந்து போன சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட சில எம்பிகள் பதிவு செய்திருக்கிறாங்க இந்த விடயத்தை. ஆக இது வந்து புதுசாக இல்லை, ராஜீவ்காந்தி இந்த நாட்டின் நலன் கருதி எடுத்த ஒரு முடிவு தான் இப்பொழுது நமக்கு தேவைன்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். அது ராஜீவ்காந்தி தானே எடுத்தார் அந்த முடிவை, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அப்படி நினைக்குவாரான்னு தெரியல. நினைச்சிட்டாருன்னா பெரிய பிழை அதுக்கு. கிட்டத்தட்ட சீனாவுக்கு கீழே இது வந்து ஒரு அடிமையாக இருப்பதற்கு சமம் என்பதை என்றாகிவிடும். என்னென்னா அது வந்து பிரதமர் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி எடுத்த முடிவு, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம அதுக்கு நேர் எதிராக அரசியல் செய்யணுன்ற நினப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இது ஒரு சிக்கலாக தான் போய் முடியும். அவர் எடுத்தது இந்தியாவினுடைய நலன், அது எந்த பிரதமராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. அப்போ இந்தியாவினுடைய நலன் வந்து தனி ஈழம் என்பது அங்கே முக்கியம் என்பதை ராஜீவ் உணர்ந்ததைப் போல, ராஜீவ்காந்தி அவர்கள் உணர்ந்ததைப் போல பிரதமர் மோடியும் உணர்ந்தார் என்றால் அமெரிக்காவினுடைய குரலை இவர் பிரதிபலிப்பார். நிச்சயமாக பிரதிபலிக்க வேண்டும். பிரதமர் மோடி உடனடியாக அமெரிக்காவினுடைய அந்த குரலை இவர் குரலாக ஏற்றுக்கொண்டு
பொது வாக்கெடுப்பு தான் இந்தியாவுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். பொது வாக்கெடுப்பு அதன் பின்னணியில் பிறக்க போகும் தனி ஈழம் தான் நமக்கு ஒரு இதுவாக இருக்கும், சாத்தியமாக இருக்கும் என்பதை பிரதமர் மோடி உணர்ந்து இனி வரும் காலத்தில் இந்திய சார்பாக வரக்கூடிய தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடியே பிரதமரானாலும் சரி, காங்கிரஸே பிரதமரானாலும் கூட, ராகுல் காந்தி பிரதமராக வந்து உட்கார்ந்தாலும் கூட, தன்னுடைய தந்தை 1991 முன்னாடி, இது வந்து தனிப்பட்ட விஷயம், மரணம் இந்த மாதிரியான இது பழிவாங்கிறது இதெல்லாம் விட்டுட்டு இந்தியாவினுடைய நலன் என்ற ஒரு திசையில் ராஜீவ்காந்தி என்ன யோசித்து என்ன முடிவு சொன்னாரோ அதை நோக்கி ராகுல் காந்தி அவர்களும் பிரதமராக வந்தால் அவர் இதை தான் முன்னெடுக்கணும். தனி ஈழம் மட்டும் வேணும் நமக்கு, அதுதான் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கு சர்வதேச பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு சர்வதேச அழுத்தத்தை இந்தியா தரப்பில் கொடுப்பதற்கு பிரதமர் ராகுல் காந்தி பிரதமராக வந்தாலும் கூட ராகுல் காந்தி அதை செய்யணும். இல்லை மோடி தான் பிரதமராக வந்தாருன்னா இது வரைக்கும் நீங்கள் இழுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், ஏதோ நீங்கள் இங்கே இருந்துட்டு கோயில் கட்டுறேன் அதை கட்டுறேன் காவி அனுப்புறேன்னு ஏதோ நீங்கள் செய்து பார்த்துருக்கீங்க செய்துட்டுருக்கீங்க, அந்த பக்கம் நட்பு நாடுன்னு எல்லா உதவியும் செய்துட்டுருக்கிறீங்க. வெட்டு 1-2 பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இந்தியா பக்கபலமாக இருக்கும். சர்வதேச ஐநா குரல் ஐநா மன்றத்தில் இதனுடைய இந்தியாவுடைய குரலும் இப்படியாகத்தான் இருக்குன்ற முடிவுக்கு வரும்போது இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக இருக்கும் என்பதை மோடி உணர்வார், அதை நோக்கி நகர்வார்னு நம்ம நம்புகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு போகக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இனி வரும் காலத்தில் இந்த குரலை தான் ஒலிக்கணும். அங்கே பாராளுமன்றத்தில், இந்திய பாராளுமன்றத்தில் அமெரிக்கா வந்து சுதாரிச்சுக்கிட்டது இந்த குரலை கொடுக்கிறது, சீனா பக்கம் இலங்கை கிட்டத்தட்ட நகர்ந்துடுச்சு அப்படின்னுடைய ஒரு அர்த்தம் தான். இன்றைக்கி வந்துட்டு பொது வாக்கெடுப்பு தனி ஈழம், அந்த மக்கள் தனிச்சு இருக்கணுமா இல்லையான்றத ஒரு முடிவு பொது வாக்கெடுப்பு நடத்தின சர்வதேச பொது வாக்கெடுப்பு, சர்வதேச பார்வையில் பொது வாக்கெடுப்பு அப்படின்ற முடிவுக்கு அமெரிக்கா வருகிறது என்றால் இலங்கை சீனாவை நோக்கி கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டது, முடிவு இறுதியாகிவிட்டது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்தியா பிரதமர் மோடி அதை எடுத்துக்கணும். அதனால் பொது வாக்கெடுப்புக்கு அமெரிக்காவினுடைய குரலை ஏற்றுக்கொண்டு அந்த குரலுக்கு ஒத்தாசையாக ஐநாவில் பிரதமர் மோடி அவராக வரானது 4 பிறகு அவர் பிரதமராக வந்தாலும் கூட அவர் இந்த குரலை தான் ஒலிக்கணும், ஒலிக்க வேண்டும். இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும். இங்கிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஒற்றை குரலில் இருக்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு அரசியல் அழுத்தம் இங்கே எல்லோரும் வந்து கொடுக்கணும் சேர்ந்து என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிற ஒரு சுருக்கமான ஒரு விடயம். இது பற்றி விரிவாக தேவைப்படும் போது நம்ம மீண்டும் ஒரு விவாதத்தை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.